நம்ம பலமுறை சொல்லிட்டோம், இந்தியன் 2 படத்தோட ஃபுட்டேஜ் கிட்டத்தட்ட 6 மணி நேரம் வந்ததால் அந்த படத்தை ரெண்டாக பிரித்து இந்தியன் 2 இந்தியன் 3 மேலும் 2 பாகங்களாக ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற முடிவுக்கு சங்கர் வந்துட்டார். அதற்கு லைகா ப்ரொடக்ஷன் நிறுவனமும் ரொம்ப சந்தோஷமாக அதை ஒத்துக்கிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு மிகப்பெரிய லாபம் காத்திருக்கு. ஏன்னா ஒரு படத்தோட பட்ஜெட்லேயே 2 படத்தை சங்கர் எடுத்து கொடுத்துட்டாரு அப்படின்னு. ஆனால் அதில் தான் ஒரு ட்விஸ்ட்டு, இந்தியன் 3 படத்துக்கான சில காட்சிகளை ஷூட் பண்ணணும், அப்போ தான் அது வந்து கரெக்டாக பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு கிட்டத்தட்ட 30 நாட்கள் வந்து ரீஷூட் பண்ணுறதுக்கோ அல்லது புதிய காட்சிகளை ஷூட் பண்ணுறதுக்கோ சங்கர் அவர்கள் கேட்டிருக்காரு. இதற்கும் லைகா வந்து ஒத்துக்கிட்டாங்க. இப்போது இந்த படத்துக்காக மட்டும் சங்கருக்கு மேலும் 29 கோடியை சம்பளமாக கொடுத்துருக்காங்க. அதே 30 நாட்கள் நடிக்கிறதுக்கு கமல்ஹாசன் அவர்களுக்கு 120 கோடியை சம்பளமாக கொடுக்கறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. இப்போ இந்த நேரத்தில் தான் ஒரு ட்விஸ்ட்டு தெரிய வந்திருக்கு. என்ன அப்படின்னா, இந்த 30 நாட்கள் இருக்குது பார்த்தீங்களா, இந்தியன் 3க்குன்னே நிறையா சீன்ஸை எடுக்கணும்னு, அந்த சீன்ஸ்லாம் உலகநாயகன் கமல்ஹாசன் இருக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாதான். அவருக்கு பதிலாக ஒரு 2 பேச்சு கூட பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு தான் அந்த படத்தில் அந்த 30 நாட்களில் அவருடைய தேவை இருக்கும். ஸோ அதுக்கு எதுக்கு அவரை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு அப்படின்னாலாம். ஆனால் கமல்ஹாசன் அவர்கள் வந்து இல்லை, அந்த 30 நாட்களில் வந்து என்னுடைய டேட்ஸ் எத்தனை நாட்கள் வேணுமோ அது 20 நாளோ 30 நாளோ எடுத்துக்கோங்க, நான் வந்து நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டாராம். ஆனால் அதுக்கு தான் 120 கோடி சம்பளமாக வந்து லைகா ப்ரொடக்ஷன்ஸ்கிட்ட வாங்க போகிறாராம். ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் சர்ச்சையை ஏற்படுத்தினாலும் கூட கமல்ஹாசன் வந்து இதை அப்படியே விட்டுருக்கலாமே, எதுக்கு 120 கோடி க்காக வந்து மறுபடியும் வந்து தான் நடிக்க வேண்டிய அவசியமே இல்லாத காட்சிகளில் கூட அல்லது இல்லாத இடத்துல கூட நடிக்கணும்னு நினைக்கிறாரு அப்படிங்கிற சர்ச்சை ஒரு பக்கம் ஓடிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறேன்னா, அப்படிலாம் கிடையாதுங்க. கமல்ஹாசன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா 6 வயசுலேருந்தே நடிச்சிட்ருக்காரு. ஸோ அவருக்கு வந்து சின்சியாரிட்டினா என்ன, டெடிக்கேஷன்னா என்ன அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் முழுமையாக தெரியும். ஸோ இந்த படத்தை கூட தனக்கு முதுகுக்கு கைக்கு காலுக்குன்னு வேறொரு 2 பிடிக்கின்ற வச்சு எடுக்கிறதுக்கு அவருக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை. என்னாலான முடிஞ்ச வரைக்கும் நானே இதில் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வத்தோடையும் அர்ப்பணிப்போடையும் தான் வந்திருக்காரு. மற்றவங்க பேசுகிற மாதிரி கிடையாதுன்னு கமல் ரசிகர்லாம் ஒரு பக்கம் சோசியல் மீடியாவில் வந்து அவங்களுக்கு பதிலடி கொடுத்துட்ருக்காங்க.